அப்போ குட் ஆஃப்டர்நூன். நேற்று வந்து முன்னி தொடரி வரைக்கும் பார்த்தோம், எண்கள் எண்கள் அறிமுகம் பார்த்தோம், ஈரிலக்க எண் வரைக்கும். அப்புறம் முன்னி தொடரி பார்த்தோம், அதுல வந்து ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அந்த ரெண்டு இது வந்து எல்லாரும் முன்னி தொடரி வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்றது சொன்னீங்க, அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடமதிப்புக்கு போகலாம், பிளேஸ் வேல்யூக்கு போகலாம். இப்ப 69 அப்படின்னு கொடுக்குறாங்க, 69. இப்ப இதனுடைய தொடரி வரும்போது என்ன டெக்னிக்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு, 69 70 தெரிஞ்சிடும், ஈரிலக்க என்னன்னு போது தெரியுது. இந்த 9 வர இடம் பூஜ்யமா மாறும், இந்த 6 வர இடம் 7 இதுதான். அதே மாதிரி பூஜ்யங்கள் வரும் பொழுது, இப்ப சப்போஸ் 90 சொல்லும் போது இதை முன்னி வந்து தடுமாறாங்க, இது கூட ஓரளவுக்கு குழந்தைங்க நீங்க எழுதிடுறீங்க, ஆனா இதனுடைய முன்னீர் வரும்போது ரொம்ப பயப்படுவீங்க, புரியுது? அதுவும் இது ஈரிலக்க எண்ணும் போது ஓரளவு சொல்ல முடியும், 3 இலக்க எண் 4 இலக்க எண்ணெல்லாம் வரும்பொழுதெல்லாம் நிறைய தடுமாட்டங்கள் வரும், அது ஒரு சின்ன டெக்னிக் தான். இப்ப இந்த இந்த இடத்துல எப்படி 9 பூஜ்யமா மாறுதோ அது மாதிரி இந்த பூஜ்யம் அப்படின்றது 9 மாறி, இந்த 9 8 மாறி, ஏன்னா தொடரின் போது 1 கூடுதல், தொடரின் போது என்னது 1
அப்படின்னு சொல்லுவாமா. வெரி குட். என்னதே பத்து நாலு, இது வந்து கவுண்டிங் எண்ணுதலுக்கு ஈஸியா இருந்துச்சு. இப்ப இதையே புரியுதுங்களா, நல்லா கவனி. இது வந்து நம்ம செய்முறையில செஞ்சு பார்த்தா ஈஸியா இருக்கும். டாக்குன்னு இது ரொம்ப டைம் டியூரேஷன் வந்து நம்ம பீரியட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால ரொம்ப செய்முறையோடைய எல்லாம் என்னால செஞ்சு காட்ட முடியல. அதுக்காக போர்டை யூஸ் பண்ணிட்டு நீங்க வீட்டுல போய் செஞ்சு பாருங்க. தயவு செய்து குச்சி பெண்ணா ஒண்ணும் இல்லை, பத்து குச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்ப பதிமூணுனா பத்து குச்சி எப்படி சும்மா பிடிக்க கூடாது. அப்ப அந்த பத்து குச்சிக்கு என்ன பண்ணி ஒரு கட்டு ஒரு ரப்பர் பேண்ட். அப்ப எப்ப வந்து அது கட்டா மாறுது, பத்துன்னு முழுமையடையும் போது. பத்துன்னு முழுமையடையும் போது ஒன்பது வரைக்கும் என்ன சொன்னா ஓர் இலக்கை என்னன்னு சொன்னோம். அப்ப ஒன்பது வரைக்கும் ரொம்ப தனித்தனியா வரும். இப்ப இதையே பாருங்க வேற விதமா எப்படி போடலாம் அப்படின்னு நல்லா கவனி. ஒன்பது பத்துகள் ஒன்பது பத்துகள்
இதேதான் மூன்றில பத்துக்கும் அடுத்தது நான்கில உடனே டென்ஷன்லாம் ஆகவே வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரைட்டா அதனால இது நல்லா தெரிஞ்சு போயிட வீட்டுல போய் எனக்கு நாளைக்கு ஆக்டிவிட்டி அது மாதிரி குட்டி குட்டியா செஞ்சு கரபர் பேண்ட் போட்டு கட்டி எத்தனை நம்பர் அது மாதிரி ஃப்ரேம் பண்ண அப்படின்னு கொண்டு வந்து நீ காட்டும் அதுதான் உன்னோட ஹோம்ஒர்க் புரியுதா ஈரிழக்கை நிறைய எண்கள் இருக்கா இல்லையா எதுல இருந்து எது வரைக்கும் ஈரிழக்கை ஒன்பது வரைக்கும் ரைட்டா இப்ப பத்துன்றது ஒண்ணு இதா இப்ப பதினொன்னுல இருந்து செஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க இப்ப பத்துன்னு ஒண்ணு வந்துருச்சு நான் கேட்கிற நம்பர் இருபது இதுல எத்தனை பத்துகள் எத்தனை ஒன்றுகள் யார் சொல்றீங்க சொல்றீங்க ரெண்டு பத்துகள் ஜீரோ ஒன்று வெரி குட் பூஜ்ஜியம் ஒன்றுகள் புரியுதா இந்த ஒன்றுகள் இருக்கிற இடத்துல எத்தனை ஒன்றுகள் பூஜ்ஜியம் ஒன்றுகள் அதனால பத்து அப்படின்னு ஒரு பத்து பூஜ்ஜியம் ஒன்று புரியுதா புரியல ஆனால் இந்த பூஜ்ஜியம் வர எண்கள் வரும் பொழுது கரெக்டா செய்யும் தொண்ணூறு ஒன்பது பத்துகள் பூஜ்ஜியம் ஒன்றுகள் எங்க இது மாதிரி இந்த இடமணி போட சொல்லுங்க பூஜ்ஜியம் போற மாதிரி வேற யாரும் சொல்லுங்க மாட்டாங்க இல்லடா இடமணி போட சொல்லு அப்புறம் எண்கள் எட்டு பத்துகள் பூஜ்ஜியம் ஒன்றுகள் பூஜ்ஜியம் ஒன்றுகள் அப்ப இதனோட ஆன்சர் என்ன ரைட்டா ரைட் அதனால பத்துன்னு ஒரு கட்டு கட்டணும்னு என்ன ஒன்றுகளே இல்ல பூஜ்ஜியம் ஒன்றுகள் அது பயப்படாத சரியாடா கண்ணா செஞ்சுட்டு வருவீங்களா நாளைக்கு வரும்போது செய்முறை தேங்க்யூ